சார், கண்ணாடி போட்டுக்கிற ஆளை எடுக்க மாட்டாங்களா? வணக்கம் சார். என்ன மேன், கோயிலுக்கு சாமி கும்பிட வந்திருக்க? சார், சல்யூட்டரி மேன். குட், சிட் டவுன். தேங்க் யூ சார். அதோ கருப்பு போர்டு இருக்க, அதில் இருக்கிற எழுத்தப்படி. இங்கே உட்காந்தபடி. சார், ஐ எம் எ பிகாம் கிராஜுவேட் சார். பரவாயில்ல, போர்டப்படி. சார், ஐ நோ ஆல் லாங்குவேஜஸ் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு. முதல்ல போர்டப்படி மேன். எந்த லைன் படிக்கணும்? ரெண்டாவது லைன்ல மூணாவது எழுத்து. க. சார். என்னது? மா. ஓ சார், இது ஒரு சின்ன விஷயம், இதுக்காக போய் என்ன அனுப்புறீங்க? முதல்ல இருந்தாலும் வெளியே ப்ளீஸ் சார், நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பேன் சார். கம் ஆன் மேன். சார், நான் ரொம்ப உபயோகமா இருப்பேன் சார். ப்ளீஸ் கெட் அவுட் மேன். யாராவது நாலு பேர் இருக்கும் போது ஸ்டைலா மதன்னு கூப்பிட்டு வந்து நீ பாட்டா பொறிகள் இருக்கிற மாதிரி கோவாலுக்கு வாழ்ந்து கத்துன என்ன அர்த்தம்? ஏண்டா, நானோட பத்து பேர் கோவாலு தானோ? நீ பாட்டுக்கு எனர்ஜியை மாத்தி வச்சுனா என்ற வாயில் நுழைய வேண்டாமா? சரி போ. போற தள்ளம் தோக்கம். வணக்கங்க. என்ன என்ன சமாச்சாரம்? ஒண்ணு இல்லைங்க, நீங்க ஷேவிங் பண்ணிட்டு வாங்க. இல்ல இல்ல, டைம் இல்ல, சீக்கிரம் விஷயத்த சொல்லுங்க. பரவாயில்லைங்க, நான் காத்துட்டு இருக்கேன், நீங்க போங்க. நீ யாரியா? எசமா, நம்ம வீட்டுல வேலை பாக்குற. சந்தேகப்படுற மாதிரியே நிக்கிறிய. ஏங்க, எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. வர்ற வழியில அந்த டீ கடை காலி பண்ண சொல்லி கலெக்டர் உத்தரவு போட்டிருந்தாரு. நீங்க சொன்னீங்கன்னு சொன்ன உடனே எல்லாம் பேசாம போயிட்டாங்க. வெளியில அவ்வளவு மரியாதை உங்களுக்கு. இங்க என்னடானா, இந்த சின்ன வயசு ஆளுகிட்ட போய் நீங்க இப்படி கும்பிட்டு நிக்கிறீங்க. அந்த ஆளு கொஞ்சம் கூட வயசு வித்தியாசம் இல்லாம, மரியாதை இல்லாம விரைச்சுக்கிட்டு போறாப்ல. புரியாம பேசாதடா. பொண்ண கட்டி கொடுத்துருக்கல, மாப்பிள்ளைக்கு நான் கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்க வேண்டாம். இருக்கட்டும், அதுக்காக என்ன எப்படி? நீ முதல்ல கால பக்க. ஏண்டி, அப்பா காலங்கத்தால வந்திருக்காரு, என்ன ஏதாவது ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வேணுமா? எனக்கு தெரியாது மாமா. காலையில எந்திரிச்சா ஊர்ல இருக்கிறவங்களுக்கு வேலை பாக்குறதுக்கு எனக்கு நேரம். என்ன, நமக்கு உத்தியோகம் இல்லைன்னு சம்பந்தமா கல்யாணத்துக்கு முன்னாலே சொல்லியிருந்தாங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் மைசூர் மேனேஜர் நமக்கு ஃப்ரெண்டுங்க. உங்களை பத்தி சொன்ன உடனே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டாரு, கொடுத்துட்டு போலான்னு வந்தேங்க. ஏற்கனவே பல இடங்கள்ல என்ன இங்க வாங்கவானு தொல்லப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா மேனேஜர் உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவனு சொல்றீங்க. ஓகே, எவ்வளவு சம்பளம்? எல்லாம் பிடிச்சிட்டு போக ஒரு 1500 கிடைக்குங்க மாப்ள. 1500 ரொம்ப குறைச்சலாச்சு. சீக்கிரம் இன்கிரிமெண்ட் ஏதாவது போட சொல்லுங்க. வரட்டுங்களா? காபி குடிச்சிட்டு போ சொல்லு. என்னங்க? என்னங்க மாப்ள? காபி சாப்பிட்டு போங்க. அதெல்லாம் வரும்போது எங்க வீட்டுல சாப்பிட்டு வந்துட்டாரு. பரவாயில்லைங்க, நான் போயிட்டு வரேன். அட, நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிடாம போறீங்க, போங்க. ஏமா, வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா கூப்பிட்டு உட்கார வச்சு ஒருத்தவங்களை காஃபி கொடுக்க கூடாதா? வயசாயிருச்ச வழிய மரியாதைகளை எல்லாம் நம்ம சொல்லி கொடுக்க வேண்டியது. இது அத்தினி. இது சித்தினி. இது பத்மினி. இது சங்கினி. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். இதெல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு பாருங்க. இப்பதான் புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கீங்களா? ஐ அம் உஷா. ஐ அம் மதர். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? சி 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 சி. நீங்க மிஸ்ஸுங்களா இல்ல மிஸ்ஸஸ்ங்களா? மூணு வித்தியாசம் இருக்கு, கண்டுபிடிங்க. சிக்னேச்சர் என்ன?
காலையில இருந்து ஒரே சந்தோஷமா இருக்கீங்க. எல்லாரும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏதா விசேஷமா? ஆமா, எனக்கு மாப்பிள்ளை பாத்துட்டு இருக்காங்க. அப்படியா? பை தி பை, எனக்கு கூட வீட்ல பொண்ணு பாத்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் கைய காட்டுங்க. எதுக்கு? ரேகா பலன் பாப்போம். உங்களுக்கு ஜோசியம் கூட தெரியுமா? புதன் மேடு, சுக்கிரன் மேடு, ரெண்டு மேடுமே நல்ல உச்சத்துல இருக்கு. பல குழந்தைகளுக்கான வாய்ப்பு உண்டு. போங்க சார், சாப்பிடுங்க. சூடா இருக்கும் போதே சாப்பிடுங்க. என்ன சார், இன்னும் சாப்பிடலையா? இந்த வந்துட்டு இருக்கு. வட வயசு ரெண்டுலதான் கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. எங்க அம்மனி கையால செஞ்சதை சாப்பிடறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். இது உங்களுக்கா ஸ்பெஷலா செஞ்சது? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஏண்டி டிஃபன் கேரியர் கூட உன் சைஸ்க்கே அனுப்பணுமா? யோ, நான் போட்டுக்கிறேன் போ. இல்லைங்க, நீங்க வயிறாறு சாப்பிட வரைக்கும் இருந்து பரிமாறிட்டு வர சொல்லிருக்கு அம்மனி. போயா? நீங்களும் அம்மனிகளும் நிறைய மோர் குடிங்க, சூடு குறையும். வணக்கம். என்னது சிம்லா பேசல ஆப்பிளுங்க? மாமனார் உங்களுக்கு பேசலா வரவழைச்சிருக்காரு. ஒன்னு எடுங்க. புளிக்குதா கசக்குதான்னு சாப்பிட்டா தானே தெரியும். நீங்க பாட்டு அங்கே வச்சுட்டு போனா எப்படி? வாசல்ல மாமனார் நிக்கிறாருங்க, உங்களை பார்க்கணுமா? ஓ, மாப்பிள்ள முக்கியமான இங்கிலீஷ் புத்தகம் படிச்சுட்டு இருக்காரு, அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லுங்க. இல்லைங்க, புதுசா உங்களுக்கா ஸ்கூட்டர் வாங்கியிருக்காரு, அதை காட்டணுமா? ஸ்கூட்டரா? ஆ, வணக்கங்க மாப்பிள. ஆ, வணக்கம் வணக்கம். என்ன விஷயம்? ஒண்ணு இல்லைங்க, பேங்க் இங்க இருந்து ரொம்ப தூரமா இருக்கு. தினமும் பஸ்ல கிஸ்ல போயிட்டு வர்றது சிரமமா இருக்குன்னு அம்மனி போன் பண்ணிச்சு. ஸ்கூட்டர் இருந்தா வசதியா இருக்கும் சொல்லுச்சுங்களா, அதனாலதான் புதுசா ஒரு ஸ்கூட்டர் வாங்கி வந்திருக்கேன். பஜாஜ் கம்பெனி சூப்பீரியர் குவாலிட்டின்னு சொன்னாங்க. கம்பெனி பிடிச்சிருந்தா பாருங்க, நான் வேற கம்பெனி மாத்திக்கலாம். இப்பெல்லாம் ஸ்கூட்டர் ரொம்ப அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆயிருச்சு. நானே புதுசா புல்லட்டுக்கு ஆர்டர் கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன், அதுக்குள்ள அவசரப்பட்டு இதை வாங்கிட்டு வந்துட்டீங்க. என்னது சைடுல பொட்டி மாதிரி? யாரோ வேற கடத்தாம பேசுறது. நாளை குழந்தைய ஊட்டியா பிறந்ததுன்னா அது எங்க உட்கார வைக்கிறது? வேணுமில்ல, வேறனோ பெத்தியா சீக்கிரமா வேணுங்கிறதான் சம்பந்தி அப்படி சார மடியா சொல்றாரு. எனக்கு அப்படித்தானே? அப்படி இல்லைங்க, அம்மனி ஒரே பொண்ணு பாருங்க, அதான் நெய்யையும் ஊத்தி வளர்த்துட்டேன். உடம்பு கொஞ்சம் பெருத்து போச்சு. மாப்பிள்ள வண்டி ஓட்டுறப்போ அம்மனி பின்னாடி உட்காந்தா பின்பாரம் தாங்காது, மாப்பிளைக்கு சிரமமா இருக்கும். அதனாலதான் அந்த பொட்டியை சேர்த்து வாங்கிட்டேன். மாப்பிள்ள எப்போ அந்த பொட்டி இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அம்மனி எங்க கோயில் குளத்துக்கு அழைச்சிட்டு போற பொட்டி இருட்டுங்க, மத்த நேரத்துல கட்டலாம். இதோ பாருங்க, அந்த ரெண்டு போல்ட்டை கட்டினா பொட்டி தனியா வந்துருங்க. அடா, அதை கழட்டாட்டே என்னங்க, இவ்வளவு காசு போட்டு வாங்கியிருக்கிறோம், நம்ம பாப்பா உட்காராம இவரு மட்டும் தனியா போறதா? யோ, அந்த பக்கம் ஒரே மண்ணா இருக்கு, போய் தொட. புது வண்டிங்க, பரவாயில்லையா, சும்மா நிக்கிறத விட போய் தொடப்போ. பெரியவங்க பேசும்போது தொணதொன பேசிட்டு. எங்க மாப்பிள்ள கலர் எல்லாம் பிடிச்சிருக்குங்களா? கொஞ்சம் பிரைட்டா இருக்கு, இதை விட லைட்டா மெரூன் பச்சை இப்படி இருந்தா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். போதுண்டா. வணக்கம். வணக்கம் வணக்கம். ஏண்டா போனா போதுன்னு புண்ணியத்துக்கு மாடு கொடுத்தா பல்ல புடிச்சு பழம் பார்த்தானா? ஏதோ மனச ஸ்கூட்டர் வாங்கிட்டு வந்திருக்காரு, நல்லா இருக்கு அழகா இருக்கு, நாலு வார்த்தை சொல்றத விட்டுட்டு அது சொத்த இது சொத்தன்னு இருக்கே. நம்மளுக்கு கல்யாணமான பூசுல எங்க ஐயன் சைக்கிள் வாங்கி கொடுத்தப்பா, அது வேண்டாம், ஏர்குரிஸ்தா வேணும்னு கேட்கல நீங்க? நீ வேற சமயம் கிடைச்சா சங்கூதிருவியே, ஓடி உள்ள. குஸ்தி பெரிய சமயங்கிறது இது உள்ளதே தெரியுது. அம்மணி சீக்கிரம் துணி மாத்திட்டு வாமா. எதுக்கு? சினிமா போயிட்டு வாங்கடா ரெண்டு பேரும். அப்பா, மணி இப்ப எவ்வளவு ஆச்சு, பேரு சினிமா? அடா, நீங்க சினிமா போறது எங்களுக்கு முக்கியம் இல்லடா, நீயும் அம்மணி இந்த ஸ்கூட்டர்ல போறத பார்த்தா பெத்தவங்க எங்களுக்கு சந்தோஷம் தானே? இப்பெல்லாம் நல்ல குடும்ப படமே எதுவும் ஓடல. ஏனுங்க அப்படி சொல்றீங்க, ஸ்டார்ட் ஆகிச்சுல குலே பேக வழி ஓடுதுங்க. யோ, உக்கரி போடா, நீயும் போய் துணி மாத்திட்டு வரா போ. யோ, இங்க என்ன திருவாரூர் தேர அழுக்கிறாங்க, இதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் போயா. பொண்ணு மாப்பிள்ளையும் முத முதல்ல வெளியில ஸ்கூட்டர்ல போறீங்க, நாலு பேர் பார்த்தா திருஷ்டி விழாத என்ன? கொண்டாட்டிய திருஷ்டி பூசணிக்கா, நீ புதுசா திருஷ்டி. ரைட் ரைட், எல்லாம் விளையுங்க, வாங்க வாங்க வாங்க, எல்லாம் வழி விட்டு ஓடிருங்க. ஏமாமா நின்னுட்டீங்க? இல்ல, கூட வேலை பாக்குறவங்க எல்லாம் வந்திருக்காங்க. அது அங்க நிக்கிறாங்களே அந்த பொண்ணுங்களா? பொண்ணு பண்ணுவோமாமா, வேற தியேட்டருக்கு போலாமா? ஏன், எதுக்கு? இல்ல, அந்த பொண்ணுங்க கிட்ட எல்லாம்
என் பொண்டாட்டி ரொம்ப அழகா இருப்பான்னு சொல்லிருப்பீங்க. இப்ப என்ன காமிக்கிறதுனா உங்களுக்கு சங்கோஜமா இருக்கும். அதனாலதான் ஏதோ உன்னை பத்தி இந்த அளவுக்கா தெரிஞ்சு வச்சிருக்கேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம், அவங்க எல்லாம் உள்ள போனதுக்கு அப்புறம் போ. இல்லைன்னா இன்னொன்னு செய்வோம் மாமா, எனக்கு பொம்பளை டிக்கெட் எடுத்து கொடுங்க, நீங்க ஆம்பளை டிக்கெட்ல போங்க. அப்ப யாருக்கும் ஒன்னும் தெரியாதுல்ல. சிச்சி, முதல் முதலா பொண்டாட்டி சினிமா கூட்டு வந்திருக்கேன், ஒரு பாதுகாப்பே இல்லாம தனியா உட்கார வைக்கிற அளவுக்கு என்ன என்ன இதயம் இல்லாதவன் நினைச்சியா? என்ன இப்படி செய்வோம், மூணு டிக்கெட் எடுப்போம், நடுவில் ஒரு சீட்டு கேப் போட்டு நீ அந்த புக்கு உட்காரு, நான் இந்த புக்கு உட்காறேன். அப்ப யாராவது பார்த்தா கூட நீ யாரோ நான் யாரோ நினைச்சுக்குவாங்க. ஓகே சரி வா. போட்டு நடக்கட்டும். உத்தரவு. ஒரு பெண்ணை ஆண் எதற்கு கல்யாணம் செய்து கொள்கிறான்? ஊர் விஷயங்களையும் உலக விஷயங்களையும் தெரிந்து கொள்ள. ஆட்சி பீடத்துக்கு அவசியமானவர்கள் ஆண்களா பெண்களா? ஆண் பெண் என்ற வித்தியாசம் ஆட்சி பீடத்துக்கு கிடையாது. மக்களின் உதவி என்ற நூலை கொண்டுதான் பதவி என்னும் பட்டம் வானமலாவை பறக்க வேண்டும். ஆகையால் நீதியான செங்கோல், நேர்மையான மகுடம், நிம்மதியான ஆட்சி இவைதான் அவசியம். ஏன் சார்? எஸ் இவங்க உங்க வீட்டிலயா இல்ல கூட வந்தவங்களா? நோ நோ நோ, ஐ அம் எ பேச்சுலர். அவங்க யாரோ நான் யாரோ எனக்கு தெரியாது. தேங்க் யூ சார், இங்க எனக்கு மறைக்குது, முன்னாடி கொண்டுலான்னு கேட்டேன். ஹலோ சார், முன்னால ஒரு சீட்டு காலி இருக்கு, அங்க போய் உட்காந்துக்கோங்க. நோ நோ நோ, எனக்கு இங்க உட்காந்து பார்த்தா தான் ஒரு செட்டப்பா இருக்கு. செட்டப்பா? ஆமா. இரு, இப்படி உட்கார். ஏன்? யோ, உனக்கு வேண்டியது சினிமா தானே, இங்க உட்காந்து பாரு, தெரியும். இந்த யோசனை முன்னாடியே இருந்திருக்கணும். Nonsense. ஏய், எதுக்கு சிரிக்கிற? இல்ல மாமா, தா ஆடாட்டியோ தன்னோட சதை ஆடன்னு சொல்லுவாங்களே, அத நினைச்சு சிரிச்ச. இது அது இல்ல, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்லுவாங்களே, அதாக்கும். என்னைய பயங்கரமான ஆளியா நீ, சரியான நாட்டுக்கட்ட ஏன் நிமிஷம் செட்டப் பண்ணிட்டீங்க? ஏனுங்க, உங்களுக்கு பேப்பர் ஒண்ணே தான் உலகமா? வீட்டுல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்றது அக்கறையே கிடையாதா? ஒப்பாரி வைக்காம விஷயத்தை சொல்லுடி. பையனுக்கு கல்யாணம் ஆகி 2 மாசம் ஆயிருது. போன மாசமும் பார்த்தேன், இந்த மாசமும் பார்த்தேன். மருமகன் இன்னும் வீட்டுக்கு தூரமா வெளியிலயே உட்கார்ந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஏ, உன் மகன் 10ஆம் கிளாஸ் 5-6 வருஷமா படிச்சான், அவன் எதுலயுமே கொஞ்சம் நிதானமா தாப்பா விடுறி. இத பாருங்க, இன்னும் 1 மாசம் பார்ப்பேன், மருமகன் இதே மாதிரி வீட்டுக்கு தூரமா வெளியில உட்கார்ந்துட்டு இருந்தா நானே டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் 2-ல் 1 என்ன ஏதுன்னு பார்த்து போடுவேன். ஆமா. எனக்கும் புரியல மாதிரி நிதானமா கேளுங்க. I just now told you, you are not able to follow me. I came here to see my sister and my brother-in-law. ஏனுங்க, பையன் நீளமா பேசுனங்காட்டி புரியலையாக்கு. சிச்சி, சின்ன பையன் தப்பு தப்பா இங்கிலீஷ் பேசுறான். இதை நான் நம்பணுமாக்கு? ஏனுங்க தம்பி, ஆட்டோவுக்கு சில்லற முடிச்சு கொடுக்கறதுக்குள்ள ஓடி வந்துட்டீங்களே. ஏனுங்க, இது ஆறுது. நம்ம பாக்கியலட்சுமி தம்பி தானுங்க, ஊர்ல படுத்திட்டு இருந்தாரு, இன்னைக்கு தான் வந்தாரு. வந்தது வராதமா அக்காள பாக்கணும் மச்சானும் பாக்கணும்னு ஒரே ரகலைங்க. இருக்காதா பின்ன, கல்யாணத்து கூட வரலையே. சம்பந்தி மாப்பிளைக்கு வாழத்தாறு கொடுத்தாருங்க. உள்ளவை நல்ல முழு 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 தலகாணிக்கு உரதச்சு போட்டாப்புல இருக்கிற நம்மளுக்கு பேரம் பிறந்தா கூட இப்படித்தான் இருப்போம் போல இருக்குது. எங்கன்னு உனக்கு மச்சான பாக்கணுமா? உள்ளவோ. பாக்யலட்சுமி தம்பியா? எப்படி தெரியும்? சைஸ் இருக்குல்ல. வாட் இஸ் யுவர் நேம்? உன் பேர் என்னனு கேட்டேன். வாட் இஸ் யுவர் நேம்? யூ see, people call me சக்கரவர்த்தி. மை டாட் அண்ட் மை சிஸ்டர் கால் மீ சக்கு.
You know how my girlfriends call me? Bubbly Mars, Klaxo, so on. எப்படா வந்தே? I'm angry with you. You never call me for your marriage. No, Chucky. You got your examination, no? That's why I didn't disturb you. What exam? When was the exam? When was the marriage? Okay, I'm sorry. Take it easy. All right. It's okay. These are the presents. This is for you. This is for Macha. Come on, take it. Thank you. ஏதாவது சாப்பிடுறியாடா? வேண்டா வேண்டா. அப்பா வரும்போதே சொல்லம்ச்சாரு. Excuse me, Macha. I'll wait outside. எங்க? இன்னும் ரெடி இருக்கவா? அவன் எங்க படிச்சா? கொடைக்கானல் அமெரிக்கன் ஸ்கூல்ல. நீங்க எங்க படிச்சாப்ல? நானும் அங்கதான். எத்தனாவது? 10th ஸ்டாண்டர்டா? இல்ல, எம்காம். எம்காமா? ஏண்டி, உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? கல்யாண பத்திரிக்கையில மணமகள் பாக்கிய லட்சுமின்னு மொட்டையை அடிச்சிருந்தீங்க. நீ பர்சனாலிட்டி தான் இல்ல, அட்லீஸ்ட் மணமகள் பாக்கிய லட்சுமி எம்காம்னு போட்டிருந்தா எனக்கு ஒரு கௌரவமா இருந்திருக்கும்ல. உனக்கு தான் அறிவு இல்ல, உங்க அப்பனுக்கு எங்க போச்சு? நீங்க பிகாம், நான் எம்காம். அப்படியே பத்திரிகையில போட்டாங்கன்னா பொண்ணை விட மாப்பிள்ள கம்மியா படிச்சிருக்காருன்னு நாலு பேர் உங்களை கிண்டல் செய்வாங்க. அதனால தான் வேண்டான்ட்டேன். Thank you. Thank you. பாக்கி. என்ன மாமா? ஒண்ணு இல்ல, உன் தம்பி மச்சா என்ன படிச்சிருக்காருன்னு கேப்பான். பெரும் பிகாம்னு சொன்னோம்னா என்ன ஒரு மாதிரி பாப்பான். நானும் எம்காம்னு சொல்றியா? சரி மாமா. உனக்கு பெரிய மனசு. Thank you.